ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு கப் அரிசி மாவு, பூர்ணத்துக்காக திருவுண தேங்காய் ஒரு கப், உப்பு, ஏலக்காய் அரை கப், வெல்லம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு எடுத்துருக்கிற ஒரு கப்பு மாவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய். இங்கே நான் அந்த இப்போ அளவு எடுத்திருக்கோம்ல, அந்த மாவு அளவுக்கு அதில் 1.5 பங்கு அளவுக்கு சுடத்தண்ணி நான் நல்லா கொதிக்கிற சுடத்தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன். அதை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதை பிசைஞ்சிக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்புறம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா திருப்பி மாவு போட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு இதை ரொம்ப தலை தலனும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு இதை ஒரு 5-10 நிமிஷம் இதை நம்ம அப்படியே வச்சுட்டு பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இப்போது இப்போ பூர்ணம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை போட்டு நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெல்லம் ஏலக்காயெலாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா உருகி பூர்ணத்தோடு நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. இந்த தேங்காவோட இப்போ நம்மளுடைய பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ இதை எப்படி அந்த மாவில் ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிங்க, ஏன்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன சைஸு பால் மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக தட்டிட்டு இந்த கட்டை விரலை வச்சு, இந்த ரெண்டு கட்டை விரலை வச்சு இந்த ஓரத்துலேருந்து அப்படியே தட்டிகிட்டே வந்தீங்கன்னா விரிசல் விடாத அழகாக வரும். இப்போ இதை நம்ம பூரணம் ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ மோதகம்னு சொல்லக்கூடிய இந்த ஷேப் நான் இப்போ பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஷேப் நம்ம பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இந்த முனைங்களில் மட்டும் கொஞ்சம் மெலிசாக்கிக்கிங்க. நான் சென்டரில் மாவு வைக்க போகிறோம், அங்கே மெலிசாச்சுன்னா சில சமயத்தில் வெடிப்பும் கூடும். இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இது வேறு ஒரு டிசைனில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை இப்போ இதை நம்ம எல்லாம் ஆடிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் இது வெந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கொழுக்கட்டை
ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்துடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.